ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேட்ஸ் அண்ட் வாழைப்பழ அல்வா. இது வந்து வெல்லம் போட்டு செய்கிறதுனால நல்ல ஹெல்தி கூட. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும். ஸோ அதை இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஏலக்கி பழம் எடுத்துட்டுருக்கேன். நல்ல பழமாக இருக்கணும், ரொம்ப பழுத்ததாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ஏலக்கி எடுத்துக்கலாம், செவ்வாழை எடுத்துக்கலாம், பச்சை பழம் எடுத்துக்கலாம், நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் இந்த மாதிரி பழங்கள் எடுத்துட்டேன்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பழம் கணக்காக கொடுக்காம உங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழம் வந்து ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். இதில் ஒரு 12 பேரிச்சம்பழத்தை வந்து நல்லா வெந்நீரில் ஊற போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் கலந்துக்கலாம். நீங்கள் ஒன்று ரெண்டாக இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த ஆனால் பேஸ்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பேரிச்சம்பழம். ஸோ ரெண்டுத்தையும் நான் இதில் போட்டு கலந்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவை இந்த மாதிரி அரை கப்பு தண்ணியில் நான் இந்த மாதிரி கலந்து வச்சுட்டுருக்கேன் பேஸ்ட்டாக. இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நெய் தேவைப்படும். அப்புறம் இந்த கப்பால் அரை கப்பு வந்து வெல்லம், அரை கப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் வெல்லம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். அந்த நெய்யில் வந்து நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா இப்படி கிளறி கொடுங்க. இப்போது இதால் வந்து ஒரு அரை கப்பும் 2 டேபிள் ஸ்பூனும் நான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இந்த வாழைப்பழம் நல்லா இப்படி ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கோ. அப்புறம் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டும் இந்த வெல்லத்தை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது நான் வெல்லத்தை இந்த மாதிரி கலந்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் இந்த மாதிரி டைரெக்டாக கலக்க வேணாம்னா இந்த வெல்லத்தில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுன்ட்டு நன்னா வந்து அதை கரையை விடுங்கோ. பாகெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கரையை விட்டுட்டும் அப்புறம் வடிகட்டி எடுத்துங்கோ. இந்த வெள்ளத்தில் வந்து தூசி இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே கூட போட்டேன். இப்படியே போடும்போது நல்லா பொடிச்சுட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா தண்ணியில் கரையை விட்டு வடிகட்டியும் இதை நீங்கள் வெள்ளத்தை விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போது நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கண்டினியூஸாக கிளறணும். நான் இப்போ வந்து கிளற ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பித்தப்புறம் எவ்வளோ நாள் இது வேறு ஒன்றுமே இல்லை, இப்படியே கிளறிகிட்டே இருக்க வேண்டியது தான். நான் வந்து உங்களுக்கு நடுப்புற உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் என்ன ஸ்டேஜ் வருது அப்படின்ட்டு. இப்போ அது ஒரு 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். 15-20 மினிட்ஸ் கழித்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அந்த அரிசி மாவை சேர்க்கலாம். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இந்த அரிசி மாவை சேர்க்கினேன். சேர்த்துட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்குவோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்னாக்க நீங்கள் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்கோ. ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை குறைச்சிருங்க. ஸோ இப்போ வந்து இப்படி நம்ம கிளறிட்டுருப்போம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ திருப்பி அரிசி மா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுது. 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் விடுறோம். விட்டு நல்லா இது மாதிரி கலரிடணும். இப்போது ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுது. 25 மினிட்ஸுக்கு உங்களுக்கு ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இதை இன்னும் வந்து நம்ம கிளறிண்டே இருக்கணும். இந்த நெய் அப்சர்வ் ஆகிற மட்டும் நம்ம கிளறுவோம், தேவைன்னா திருப்பி நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு, ஹாஃப் அன் அவர் கழித்து திருப்பி ஒரு டீஸ்பூன் நெய் விடுறேன். இப்போ கேஸை வந்து மீடியமாக வச்சே கிளறுங்கோ, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். கேஸை ஃபுல் ஸ்லோவில் வைங்கோ. இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஆயாச்சு. இப்போ திருப்பி நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அப்புறம் இந்த ஏலக்காய் பொடியும் போட்டுடுறேன். போட்டு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கிளறினா மோஸ்ட்லி ஹல்வா வந்துடும், வரலன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிளறலாம். நல்லா சுருண்டு வருது தான் இதோடது கணக்கு. இதை பாருங்க, இந்த மாதிரி வந்து கடைசியாக வரைச்சி சுருண்டு வரணும். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. இப்படி வந்தோடனே இந்த மாதிரி நீங்கள் கிரீஸ் பண்ண ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த பாருங்க, இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ். இந்த மாதிரி ஃபுல் ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்துடும். டோட்டலாக எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த குவான்டிட்டி கிளறத்துக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கும் வந்து நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருத்தோம். மொத்தம் எனக்கு வந்து ஒரு 12 ஸ்பூன் வந்து எனக்கு நெய் ஆச்சு. 12 ஸ்பூனுங்கிறது இந்த ஸ்பூனால் எனக்கு வந்து ஒரு 12 ஸ்பூன். அதாவது உங்களோட சாதா டீஸ்பூன்னால் ஒரு தடவைக்கு நீங்கள் ஒரு 1.5 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூனாக விட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரி எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஸ்பூன் வந்து எனக்கு 12 ஸ்பூன் ஆச்சு. அந்த சைஸில் பார்த்தேன்னா எப்படி ஃபைனலாக நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நெய்யை விட்டு எடுத்தேன்னாக்க உங்களுக்கு டக்குன்னு வந்து கொட்டுறதுக்கு வாகா இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆயிடுது ஃபுல்லாக அல்வா. இது வந்து கொட்டுறதுக்கெலாம் நீங்கள் அவசரமே பட வேணாம், பொறுமையாக நீங்கள் வந்து கொட்டலாம். ரொம்ப வந்து அவசர அவசரமாக எடுத்து கொட்டணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். இருந்தோன்னே நீங்கள் இப்போ ட்ரேயில் வந்து இந்த மாதிரி நான் நெய் தடவி வச்சுருக்கேன் ஃபுல்லாக, அதில் நீங்கள் கொட்டிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீனாக வந்துடணும், கொஞ்சம் கூட ஒட்டாமல். அப்போ தான் வந்து உங்களுக்கு பதம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை வந்து நல்லா வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பேச்சுலாவால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கரண்டியில் ஒட்டாது. சப்போஸ் எவர் சில்வர் ஸ்பூனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணல் அப்படின்னாக்க பின்பக்கம் வந்து நெய் தடவிக்கோங்க. ஸ்பூனில் நெய் தடவின்ட்டு
அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணும். இது எனக்கு ஒரு 50 minutes ஆச்சு இது எனக்கு செய்யறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ, எப்படி வருது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கில் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்கோ. இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கோ. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, வெள்ளத்தில் பண்ணணுங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஆறினோன்னு நான் கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அல்வா வந்து ஆறி போயிடுது. ஆறினோன்னு நம்ம இப்போ துண்டம் போடுறத காமிக்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி இந்த கத்தியில் வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நெய்யை வந்து தடவிக்கோங்க. இப்போது அல்வா எல்லாத்தையும் நான் ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கோ, நல்லா வந்து உங்களுக்கு ஒரு கேக் மாதிரி வரும் டெக்ஸ்சர். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கோ. இப்படி பார்த்தேன்னா இந்த மாதிரி, இந்த பாருங்கோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.